வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு ஜீனியஸ் ஒஃபீஷியல். டேவிட் உருவ சிலை விவிலிய கதாபாத்திரமான டேவிட் என்பவரின் சிலையாகும். கிறிஸ்தவ இலக்கியத்தில் இது ஒரு வீர கதாபாத்திரமாகும். இந்த அரிய கலைப்படைப்பிற்கு உரிமையாளர் மைக்கேல் அஞ்சலோ என்ற இத்தாலிய கலைஞராவார். இந்த டேவிட் சிலையை வடிவமைக்கும் போது மைக்கேலின் வயது 26 ஆகும். இது இவரின் முதலாவது கலைப்படைப்பாகும். இதற்கு முன்னரும் டேவிட் சிலை டொனாடெலோ, வெரச்சியோ ஆகிய சிறப்பு கலைஞர்கள் உருவாக்கிய போதும் அவை உலகளாவிய ரீதியாக புகழ் பெறவில்லை. ஆனால் மைக்கேல் அஞ்சலோவின் இந்த டேவிட் சிலை படைப்பானது உலகத்தவர்களால் பெரிதும் போற்றப்பட்டு வருகின்றது. இந்த உருவ சிலையின் உயரம் 17 அடிகளாகும். இந்த படைப்பின் உருவாக்க பணிகள் 1501 ஆரம்பிக்கப்பட்டு 4 வருடங்களில் நிறைவடையப்பட்டுள்ளது. இந்த சிலையின் சிறப்பம்சம் என்னவென்றால், பொதுவாக மனிதர்களின் உடலில் காணப்படும் அனைத்து தன்மைகளையும் மைக்கேல் அஞ்சலோ இந்த சிலையில் வடிவமைத்துள்ளார். உதாரணமாக, மனித உடலில் காணப்படும் நரம்புகளின் தோற்றப்பாடு, முகத்தில் ஏற்படும் தோல் சுருக்கங்கள், உடல் அமைப்பு போன்றவை வடிவமைக்கப்பட்டிருக்கும் விதமானது அதனை காண்பவர்களுக்கு உண்மையான மனிதன் ஒருவன் வெண்ணிற பூச்சியை உடம்பில் பூசி நிற்பது போன்று ஐயப்பாட்டை ஏற்படுத்தும். அந்த அளவிற்கு மைக்கேல் அஞ்சலோ இதனை வடிவமைத்துள்ளார். கிறிஸ்தவ வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மிக கொடூரம் வாய்ந்த கோலியாத் என்பவனை கொலை செய்த டேவிட் என்ற இளைஞனையே மைக்கேல் இவ்வாறு சிலையாக உருவாக்கியுள்ளார். எதிரியை வெல்வதற்கு கடவுளின் கிருபை டேவிட்டிற்கு தேவை என்பதை இந்த படைப்பின் மூலம் படைப்பாளி தெளிவுபடுத்தியுள்ளார். புளோரன்ஸ் கூட்டரசாங்கத்தின் அனுமதியுடன் நகரசபை சதுக்கத்தில் இந்த சிலை நிறுவப்பட்டுள்ளது.